தமிழ் திருவள்ளுவர் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1921 தை முதல் நாள் தமிழர் புத்தாண்டு, தமிழ் நாட்காட்டி, தமிழ் ஆண்டு என்ற ஒன்றை உருவாக்கி 100 ஆண்டுகள் கடந்து 101வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அது அரசு சட்டமானது ஒரு 50 ஆண்டு கழித்து. இப்பொழுது 100 ஆண்டு கழித்து இன்று தினமணி நாளிதழ் வருகிறது. திருவள்ளுவர் பிறந்த நாள், திருவள்ளுவர் திருநாள், ஒரு குழப்பம் எந்த நாள் அப்படின்னு ஒருத்தர் கற்று எழுதியிருக்கார். இன்றைய தினமணி படித்த நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி, ஏன் இந்த குழப்பங்களை எல்லாம் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டின் தெருக்களிலே எல்லாம் இருக்கிறது. தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் வேதனையோடு சொன்னது போல, தமிழன் வாழாத நாடே கிடையாது. தமிழனுக்கு என்றுதான் ஒரு நாடே இல்லை. தமிழ் எண்கள் கா உ ங சா என்ற அந்த எண் உருக்கள் இருக்கிறதே, அதிலிருந்து தான் இன்று நாம் உலக தமிழன்களாக பயன்படுத்துகின்ற 1, 2, 3, 4 என்கிற அந்த எண்ணுருக்கள் எல்லாம் உலக அளவில் பரவி இருக்கிறது. அவர்கள் வெளிநாட்டவர்களெல்லாம் அதை இந்திய எண்கள் என்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருப்பவர்களோ இதை அரபு என்கிறார்கள். 9வது புத்தகத்திலே தமிழ் எண்களை அரபு எண்களோடு பொருத்துக அப்படின்னு 1991 வந்த புத்தகத்திலே பதிவு செய்திருந்தார்கள். என்னையாது நம்ம பிள்ளைய ஊராம் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தலைமுறை 100 ஆண்டு காலமாக இன்னமும் தமிழ் புத்தாண்டு தை 1, தமிழர் திருவள்ளுவர் ஆண்டு தான் தமிழாண்டு என்பதை நிலைநிறுத்தக்கூட முடியாமல் நித்திரையில் இருக்கிறோமே, இது நியாயமா? நாம் மக்கள் இயக்கமாக மாற வேண்டாமா? நமது அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டாமா? நமக்கு ஏன் இந்த நீடுதுயில்? நாம் செய்ய வேண்டிய கடமை ஏராளம் இருக்கிறது. தமிழால் இணைந்தோம் என்றால் தமிழ் அடையாளங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது. இன்று இருக்கிற சித்திரை வைகாசி என்ற அந்த மாதங்கள் எல்லாம் தமிழ் மாதங்களா? இல்லையே. எப்படி நம்மை வந்து அவைகளெல்லாம் ஒட்டி கொண்டது? ஆரிய கூட்டம், அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் நமக்கு காட்டியதே சித்திரை. அதுவும் அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள். அந்த 60 ஆண்டுகளுக்கு ஒரு மூல காரணமாக ஒரு அசிங்கமான புராணக்கதை வேறு, அதை கேட்கவே கேவலமாக இருக்கும். அதுபோல் 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நமது பூமியை சுற்றுகின்ற நிலவு அது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வரும்போது எந்த விண்மீன் கூட்ட தொகுதியிலே சுற்றுகிறதோ அதை வைத்து 27 நாள் மீன்களை உருவாக்கினார்கள். அதை அந்த 27 நாள் மீன்களும் சமஸ்கிருதம், அதை வடமொழியிலே நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள், ஸ்டார். அதே இந்த 4 மீன்களை அவர்கள் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், குசேலனுக்கு 27 பிள்ளைகள் பிறந்தன, அதுதான் 27 நட்சத்திரங்கள். என்னையா கொடுமை! இயற்கையின் மரபுகளில் தமிழன் கண்டுபிடித்த 4 மீன் என்ற தமிழன் அடையாளத்தை நட்சத்திரம் என்று பெயர் மாற்றி களவாடி கொண்டு வைத்து கொண்டு அதுக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்லுவது. 60 ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகள் தான், தமிழன் கண்டுபிடித்த சுழற்சி முறை ஆண்டுகள் தான். அது திருடப்பட்டு ஆரியர் வடிவம் பெறுகிற போது அச்சைய அது என்ன, அது பவ யுவன்னு ஆரம்பித்து அந்த பேரெல்லாம் சமஸ்கிருதத்தில் மாற்றினீங்க, மாத்தினத்தோடு விட்டியலா? அதுக்கு ஒரு கதையும் கட்டி விட்டான் பாருங்க. நம்ம கருப்பு சட்டை தோழர்கள்லாம் அதை மேடையிலே நுறுக்கி எடுப்பார்கள். நான் பார்த்து வியந்திருக்கிறேன். நாரதர் என்று ஒரு அது என்ன சொல்கிறது, அவர் கழகக்காரராம். அவர் கழகம் நன்மையில்தான் முடியுமாம். அவருக்கு பாருங்க, அப்படி ஒரு நடுவர் மத்தியஸ்தருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. கண்ணபிராணி, நீங்கள் 60,000 கோவியர்களோடு உல்லாசமாக இருக்கிறீர்களே, எனக்கு ஒரு கன்னிகை தரலாகாதா என்று கேட்டாராம். அதற்கு அவர்கள், முடிந்தால் உனி ஒரு கன்னிகையை பார்த்து இணைந்து கொள் என்றார்களாம். இவர் போய் பார்த்த இடத்திலெல்லாம் கண்ணபிரான் உடன் இருந்தாராம். உடனே இவர் போய், சேச்ச, நீ மிகப்பெரிய ஆளையா, ஒரே ஆள் 60,000 இடத்துல காட்சி தருகிற, அதனால் எனக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வந்துடுச்சு, உன்னையே இணைஞ்சிட்டா நல்லா இருக்குமேன்னு, என்னை ஒரு பெண்ணாக மாற்றிவிடு, நான் உன்னோடு உறவாடி விடுகிறேன் என்று கேட்கிறாராம். உடனே அவரும் தந்தேன்னு வரத்தை கொடுத்தாராம். என்ன, யமுனை நதிக்கரையில் போய் குளித்து விட்டு வா, நீ ஒரு பெண்ணாக வந்து விடுவாய், அறவாடியாக
ஐயோ பாவம் அவர்களும் நம் சகோதரர்கள் சகோதரர்கள் அப்படி கூட சொல்லக்கூடாது. ஒரு ஆண் பெண்ணாக மாறுகிறார், அப்படிப்பட்டவரோடு 60 ஆண்டுகள் வாழ்கிறார்களாம், 60 ஆண் குழந்தைகளை பெற்று எடுக்கிறார்களாம். அதுதான் அந்த 60 ஆண்டு சுழற்சி முறை ஆண்டு என்று சொல்லி அது சாலிவாகன ஆண்டாக இந்திய தேசிய நாட்காட்டியில் கூட இந்த சுழற்சி முறை ஆண்டுகளுக்கு மாற்றாக சக ஆண்டு என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டு இந்திய ஆண்டாக நாளிதழெல்லாம் இது வருகிறது. இந்த 60 ஆண்டுகள் மட்டுமல்ல, இவர்களுடைய இந்த கூத்தாடித்தனத்தை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அறிவுக்கு ஒவ்வாத கட்டுக்கதைகளாக இருக்கும். அறிவுபூர்வமானவன் தமிழன், அவன் சுழற்சி முறை ஆண்டுகளை தொட்டாலும் அதை வந்து சந்திர ஆண்டாக இருக்கக்கூடாது, சூரிய ஆண்டாக இருக்க வேண்டும். ஞாயிறுதான் நமது வழிகாட்டி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்ன வள்ளுவன் தான் நமது முகவரி முப்பாட்டன், அவன்தான் நமது அடையாளம். அந்த முப்பாட்டன் அந்த திருவள்ளுவன் பிறந்த நாள் அந்த நாள் எந்த நாள் அப்படி என்று பார்க்கும்போது அந்த காலத்திலெல்லாம் பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடுவதற்கு நட்சத்திரங்களை அடையாளப்படுத்தி அவர் பிறந்த ராஜராஜ சோழன் அப்படின்னா அவர் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று சொல்லி சதய விழா கொண்டாடுவது. அதே போல் திருவள்ளுவர் எப்போ பிறந்தார், அவர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர், அவர் எப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார், வைகாசி மாதத்தில் பிறந்தார். அப்போ வைகாசி அனுஷம் என்பதுதான் திருவள்ளுவர் அவதரித்த நாள் என்று சொல்லி, இதற்கு முன்பு சென்னை அருகில் உள்ள ஒரு திருவள்ளுவர் கோயில் ஒன்று இருந்ததான், அந்த கோயிலில் வழிபாடு நடத்தும்போது அரசு விடுமுறை வேண்டுமே என்று சொன்னபோது அது இந்த தேதி சந்திராண்டு படி பார்த்திங்கன்னா திதிகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். சந்திராண்டு என்பது 354 நாட்கள் தான் உள்ளது. அந்த ஆண்டில் வந்து திதிகள் மாறுகிற போது என்னைக்கு லீவ் விடுறதுன்னு அரசுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சான். உடனே திருவள்ளுவர் பேருக்கு லீவ் உடனே என்னையா பண்ணுறதுன்னு அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பக்த வச்சலாமா அவர் என்ன பண்ணாரா, ஏதாவது ஒரு உருப்படியான ஆங்கில நாளை சொல்லுங்கள் ஐயா. உடனே ஜூலை 2 அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை சொன்னாங்களாம். அன்னைக்கு திருவள்ளுவர் பிறந்தாரா அப்படின்னு கேட்டுறாதீங்க, லீவு விடணும் அதுக்காக நாள் தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஜூலை 2 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்களாம். அதுக்கு பிறகு அதுக்கு லீவு வேற விட்டாங்களாம். அப்புறமா இவருக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதை தை 2 தேதிக்கு மாற்றிவிட்டாராம். ஏன் மாற்றினார், இது மற்றவர்களெல்லாம் ஜூலை 2 அல்லவா வைத்திருந்தார்கள், இதை இவர் இப்படி மாற்றிவிட்டார், இதில் என்னமோ தெரியவில்லை அப்படின்னு ஒருத்தர் இன்னைக்கு அவர் வள்ளுவன் என்பவன் சோதிடக்கலை நிபுணன் ஆகவே அப்படின்னு ஒரு சோசியர் மாதிரி தான் தெரியுது அவர் இன்னைக்கு அந்த கட்டுரை எழுதியிருக்கிறவரையும் பார்த்தார். அவர் வந்து திருவள்ளுவர் திருநாள் எப்போது அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி தினமணியில் ஒரு குழப்பமான ஒரு கேள்வியை இன்றைக்கும் வைக்கிறாங்க. நாமெல்லாம் வள்ளுவனுக்கு விழா எடுத்துக்கொண்டு திருவள்ளுவர் ஆட்காட்டியை உடைய தமிழ்நாடெங்கும் பரப்ப வேண்டும், தமிழனுடைய அடையாளம் திருவள்ளுவன் தான் என்று நாம் நம்முடைய பரப்புரையை செய்து கொண்டிருக்கிற போது நமக்கு எதிரி இன்னும் அவன் வேலையை விடவே இல்லை பாருங்கள். அப்போ என்ன நமக்கு என்ன வேலையெல்லாம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் ஆண்டான திருவள்ளுவர் ஆண்டை அரசு உடைமையாக்கி அரசு நாட்காட்டியிலே வெளியிட வேண்டும். அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து 71 வெளியிட்டு நடந்துக்கிருக்கு. அப்புறம் சரி, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க இல்லையா, அது எப்போ கொடுக்குறீங்க, ஜனவரி பிப்ரவரி மாதப்படி தானே கொடுக்குறீங்க. அப்புறம் எவ்வளாவது ஒரு ஆள் தமிழ்நாட்காட்டியை பார்ப்பாரா, என்னைக்கு நீ தை மாத சம்பளம், மாசி மாத சம்பளம், சித்திரை மாத சம்பளம், தமிழில் நீ சொன்ன மாதிரி சுரப மாதம் அது கொடு அப்படி நம்ம அதை நாம் அதை எப்போ கடைபிடிக்கணும். ஊதியம் வாங்கும்போது தமிழ் மாதங்களுக்கு நீ ஊதியம் கொடு, இல்லத்தின் திருவிழாக்கள் இல்லத்தின் வீட்டு விழாக்களாக இருந்தாலும் ஊரினுடைய திருவிழாக்களாக இருந்தாலும் அழைப்பிதழ் அச்சடிக்கும் போது திருவள்ளுவர் ஆண்டை முதலில் குறிப்பிடு. அதை விட்டுவிட்டு நீங்களும் மங்களகரமான பிளவ ஆண்டு அப்படின்னு சொல்லி ஏன் போட்டு கூழ்ற, அழகான நாள் மீன் இருக்கிறது, ஓரை இருக்கிறது, திதி இருக்கிறது, முகூர்த்தம் என்பது முழுத்தமாக இருக்கிறது. இப்படி தமிழ் சொற்களையே பயன்படுத்துங்கள், தமிழிலே பெயர் சூட்டுங்கள். அப்போ தமிழில் பெயர் சூட்டினால்தான் தமிழனுடைய அடையாளம் நமக்கு கிடைக்கும். அதே நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள், சொல்லி அழைக்கும் போது இன உணர்வு ஊட்டுங்கள். அப்படி இருக்கணும் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐசு கசு புசுன்னு எல்லாம் என்ன ஆகாசு சுரேஷு ரமேஷு எங்கேருந்து வந்துச்சுன்னு வேட்டி வேஷ்டியான மாதிரி எல்லாமே நம்ம தமிழ் சொற்களை பிற மொழி சொற்களாக மாற்றுவது அவங்க ஆரிய பண்பாட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சாங்க. அது எந்த காலம் காலங்காலமாக நடந்தது.
அது ராஜராஜ சோழன் காலத்தில் ரொம்ப வேகமாக நடந்திருக்கு. அப்போ தான் ஊர் பேரெல்லாம் மாற்றியிருக்காங்க. நம்முடைய பெயர்களை எல்லாம் தனித்தமிழிலே, அது நம்முடைய தூய தமிழிலே மாற்ற வேண்டியது ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும். நமது குடும்ப விழாக்களிலே ஆண்டுகளை குறிப்பிடும் போதும், நட்சத்திரம் போன்ற அந்த நேரத்தை குறிப்பிடும் போதும் தமிழிலே குறிப்பிட வேண்டும். நமது கடவுள், நமது அடையாளம் எல்லாம் தமிழாக இருக்கட்டுமே, ஏன் பிற மொழி சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும்? இது வந்து நம்முடைய நாம் எடுத்துச் செல்வதில் நமக்கு என்ன தடை இருக்குது? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று வாரத்தின் நாள்களை எல்லாம் கோள்களை வைத்து கணக்கிட்டவன் தமிழன் அல்லவா? அதிலே அறிவன் என்பதிலே அதுதான் தமிழ் என்று நினைக்கிறோம். அறிவன் தமிழ் சொல்லுதான், புதனும் தமிழ் சொல்லுதான். புத்தன், புதன், புத்தம், புது புணர்ச்சி, அது எல்லாம் புதிய என்பதெல்லாம் தமிழ்தான். அதை அவர்கள் இந்த தமிழ் சொல்லை அவர்களை எடுத்துக்கொண்டு வடமொழியிலே அதிகம் பயன்படுத்தி விட்டார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழி வேறு இருக்கிறது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள், இது புத்தர் என்பது தமிழ் சொல் போல, புதிய என்பது புத்துணர்ச்சி என்பதும் தமிழ் சொல் போல, புதனும் தமிழ் சொல் தான். இந்த சனி இந்த ஏழரை எப்படித்தான் வந்து நுழைந்தது என்று தெரியவில்லை. அது காரி என்று அழக, கார் என்றால் இருள், இருள் கோலை போய் வைத்துக்கொண்டு அதை ஒளியில் ஞாயிற்றில் ஆரம்பித்து ஒரு வாரத்தின் தொடர்ச்சியான ஈற்று நாள் இறுதி நாள் இருளில் முடிவது போல அமைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அருமை! தமிழனுடைய கண்டுபிடிப்புகள் அத்தனையும், எண்கள், இன்று உலக எண்களாக இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் நம்முடைய பழந்தமிழ் எண்கள். உலகத்தின் இசையெல்லாம் மூத்த இசையெல்லாம் தமிழிசைதான். உலக பண்பாடு என்று, பாரத பண்பாடு என்று, இந்திய பண்பாடு என்று போட்டுக்கிறோமே, அது தமிழ் பண்பாடு. அது பரதநாட்டியம் என்று சொல்லுகிறார்களே, அதுவும் பழந்தமிழ் நாட்டியம். அதற்கு அடையாளம் வேறு எங்கும் இல்லை. நமது புதுக்கோட்டை மாவட்டத்திலே இங்கே உள்ள ஒரு இசைக்கல்வெட்டு சொல்லுகிறதே, இந்த குடுமியான்மலை இந்த பக்கத்திலே சித்தன்ன வாசலில் இருக்கிறதே, எப்படி? அதில் பார்த்தீங்கன்னா தா தை தை தா, இந்த இசை எங்கே இருக்கிறது? தமிழில் இருக்கிறது. அந்த இசைக்கல்வெட்டு இந்த புதுக்கோட்டை மண்ணில் இருக்கிறது. தமிழன் அடையாளம் தமிழ் நாட்டியம், பரதநாட்டியம். இதை கூட பரத முனிவர் என்பவர் வந்தார், அவருக்கு ஏராளமான பெண்கள் பிறந்தன, அவர்களுக்காக இவர் இதை கற்றுக் கொடுத்தார் என்று கதை அளக்கிறார்கள். தமிழனுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாம் களவாடி சென்று விட்டு, நமது கண்டுபிடிப்புகளையும் நாள்கோள்கள் என்ற இந்த காலமுறைகளை எல்லாம் திருடி கொண்டு விட்டார்கள். நாம் தமிழை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ் பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அதாவது நாம் தமிழ் புத்தாண்டு என்பது எப்படி இருக்க வேண்டும்? அதாவது பத்தன்று, நூறன்று, பன்னூறு அன்று, பல்லாயிரத்தாண்டாய் தமிழர் வாழ்வில் தாய் முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற பாவேந்தன் கனவு மலர்வதற்கு நாம் என்ன தமிழ் சான்றோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமைதனை எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.